ஒரு பையன் காலையில் எழுந்திரிச்சு, ஓகேடா இன்னிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன் முடிவு பண்ணிட்டு, ஷார்ட்ஸை மாட்டி ஷூவை மாட்டி கெத்தாக கிளம்பும்போது, தம்பி செவ்வாய்க்கிழமை அதுவும்ப்பா ஜிம்மு போய் ஜாயின் பண்ண போகிறேன், புதன்லேருந்து போப்பா அப்படின்னா அவ்வளோதான் டொப் போச்சு அந்த சாப்டர். வீட்லேயே சொல்லிட்டாங்க நாளிலேருந்து போகலான்னு, அவ்வளோ தான் ரெண்டு நாள் கழிச்சு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே லேக் ஆகி டிலே போயினே இருக்கும். செவ்வாய்க்கிழமை முடிவெட்டு போகலான் கிளம்புனா செவ்வாய்க்கிழமும் முடிவெட்டுவே ராஜா, தப்புப்பா உட்காருப்பான்னு சொல்லி இப்போ செவ்வாய்க்கிழமை முடிவெட்டுற கடையே லீவ் விட்டாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் ஜனக்தா கஜக்தா, நீங்கள் பார்த்து 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 என்ன ஆயிடுச்சு, ஒரு பையன் எக்ஸாம் கிளம்பி போகிறான், டே 9:30 ராகுகாலண்டா பொறுமையாக போகிறானா, எக்ஸாம்க்கு ஹாஃப் அன் அவர் டிலேவாக போகிறான். இதனால் நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்னா, நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறோம். இப்போ டைம் பாஸ்னு ஒரு ஷோ இருக்குது, ஷோலேயே டைம் பாஸ் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு நீங்கள் டைம் பார்க்கணுமா வேணாமா அவசியமே கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரமே. வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டராக மாறினார்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, விஷுவல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்காக அவர் கேமரா எடுத்துகிட்டு ஓடும்போதே சூப்பராக எடுப்பார்ப்பா, இப்போ அவரோட படம் எப்படி இருக்கும், கேமரா விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி சினிமாட்டோகிராஃபராக இருந்து டேரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேவி ஆனந்த். ஆமாப்பா கேவி ஆனந்த் எனக்கு தெரியுமே, அயன் படத்துலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் கோ வந்ததே, கோவில் பாட்டு என்னமோ ஏதோ ரொம்ப பிடிக்கும், ஜீவா டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் அப்படின்னீங்கனாலும் ஓகே, மாற்றான் ரெட்டை கதிரே ரெண்டு சூர்யாவும் பின்னி படம் எடுத்தாங்களே அதனால் மறக்க முடியுமா அப்படின்னீங்கனாலும் சரி, அனைகண்டில் தனுஷ் என்னப்பா மூணு விதமான, ஃபஸ்ட்டு வந்து பர்மா கை அப்படின்ற மாதிரி ஒருவர், பர்மாவில் இருக்கிற ஒரு பையன், அங்கே வேலை செய்கிற பையன், அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் ஆகுது, அப்படி இப்படி சொல்லிட்டு கார் ட்ராவல் பெயிண்டிங் அப்படி இப்படி சொல்லிட்டு சுற்றி நிற்பார். கட் பண்ணி இந்த சைடு வந்தீங்கன்னா ஐடி கை, அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்க மாதிரி டிஷர்ட்டு ஜீனு ஃபுல் கோடிங் டெவலப்மெண்ட் கார் டிரைவ் அப்படி மாதிரி ஃபீல் இருக்கும், பார்ட்டி அதெல்லாமும் இருக்கும். கட் பண்ணி இந்த சைடு வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஏரியா பையன், டங்கா மாதிரி ஊதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஏரியா உள்ள இறங்கி குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுற ஒரு கேரக்டர். ஸோ இப்படி வித்தியாசமாக மூணு கேரக்டர் கொடுத்து அனேகன் படத்தை இது வரைக்கும் யார் எடுக்காத மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தார் யாரே, நம்ம கேவியான. ஹீரோயின் அமேரா டஸ்டர், இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், நம்மளே டைம் பாஸில் சொல்லியிருக்கோம், ஜாக்கி ஜான் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க, செகண்ட் ஸ்கெடியூலுக்காக இப்போ தான் வர ஜெய்ப்பூர்லேருந்து எங்கே வந்து அவங்கூர்லேருந்து கிளம்பி வர போயிருக்காங்க. ஸோ இவங்க இந்த சைடு ஹாலிவுட்டுக்கு போக, தனுஷும் அங்கேருந்து கிளம்பி ஹாலிவுட்டுக்கு போக, கேவியான நீங்கள் எங்கே ஹாலிவுட்டுக்கு போக போகிறீங்களா, இல்லை இங்கே இன்னொரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. டைம் பாஸில் நம்ம சொல்லியிருந்தோம் சிவகார்த்திகேயன் வச்சு கேவியான அடுத்த படம் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அடுத்தது சிவகார்த்திகேயன் இல்லைவா அப்படின்னு நாங்கள் சொல்லி ஆர்யா வச்சு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டாக் வந்தது. இப்போ நமக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் சொன்ன ரெண்டு பேரில் யார் அப்படின்னு ரெண்டு பேருமே கிடையாது, அது இல்லாமல் ரெண்டு பேர், அது யாருன்னா டிஆர் விஜய் சேதுபதி. டிஆர் சார் நீங்களா, சூப்பர் சார், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க செம்ம ஹாப்பி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி கேவியான காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு நாலு படங்கள் விஜய் சேதுபதி எடுத்து பார்த்தீங்கன்னா ரவுடி போலீஸ், போலீஸ் ரவுடி, ஏன் எங்களை பார்த்தா ரவுடி தெரியலையா. ஆனால் இந்த நாலு விதமாக மாறி மாறி நடித்தாலும் அந்த கேரக்டருக்கு அவர் கொடுக்குற டிஃப்ரென்சியேஷன், அந்த கேரக்டருக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், பாடி லாங்குவேஜில் எப்படிங்க இவ்வளோ சேஞ்ச் கொண்டு வரீங்க, போன படமும் ரவுடி இந்த படமும் ரவுடி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் பார்த்தது கொஞ்சம் கூட வரலையே, காதலும் கடந்து போகும்ல, கலகுறீங்க சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாராட்டுறாங்க. நீங்கள் உண்மையிலே ரவுடியா? ஏன் இல்லை, எப்போவுமே உங்கள் முகத்தில் தான் காயமாக இருக்குது. அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களான்னு, அப்பப்போ அடியும் வாங்கணும். நீங்கள் கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ. அடி டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.